வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு 18th நவம்பர் சர்வைவர் ப்ரமோஸ்லாம் பார்த்தீங்களா, இன்னைக்கு மூணு ப்ரமோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நான் இப்போ தான் பார்த்தேன். ஓவர் எக்ஸைட்டிங்மெண்ட்லாம் இல்லை. இன்னைக்கு ஃபஸ்ட்டு டூ ப்ரமோஸ் கொஞ்சம் நார்மலாக இருந்தது, தேர்ட் ப்ரமோவில் மட்டும் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து அந்தளவுக்கு இருக்காது, ரிவார்டு என்ஜாய் பண்ணுவாங்க, அங்கங்கே மேபி கொஞ்சம் கொஞ்சம் காசிப்ஸ் பண்ணுவாங்களோ இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எது இருக்காது, மேபி வேறு ஏதாவது அட்வான்டேஜ் டாஸ்க் மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் ஐஸ் சேலஞ்ச் மாதிரி கொடுத்தாங்கல்ல, அது இன்றைக்கி கொடுத்தாங்களா நாளைக்கு கொடுப்பாங்களா தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை நாளை தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி தெரியல. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரமோவில் வந்துட்டு மூன்றாம் உலகம் காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா சரண் நந்தா மூணு பேர் பேசிட்டு ஏதோ சர்வைவர் கேம் வந்து பைனாப்பிள் வச்சு ரொட்டேட் பண்ணி யார் மேலே போய் நிற்கிதோ அவங்க வந்து ஆன்சர் பண்ணுன்னு ஐஸ்வர்யா வந்து க்வெஷ்சன் பண்ணுறாங்க சரண்க்கு. இந்த மாதிரி மெயின் டீமில் இருந்தப்போ நீங்கள் வந்து யாரையா சைட் அடிச்சிருக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரான க்வெஷ்சன் அப்படின்னு நந்தா சொல்கிறாங்க. சரண் வந்து நான் ஐஸ்வர்யா ஒன்று தான் சைட் அடிச்சா அப்படின்னு. ஸோ அப்போ என்ன தான் சைட் அடிச்சியா அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க. நான் பார்க்குறப்பெல்லாம் நீ என்னை பார்த்துட்டு இருப்பேனா, அப்போ நான் பார்க்குறப்ப நீ என்னை பார்த்துட்டு இருக்க, அப்போ நீயும் என்னை சைட் அடிச்சிருக்கிற அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க ஐஸ்வர்யாவும் சரணும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம் முன்னாடி எபிசோட்ஸில். அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு அட்ராக்ஷன் பாண்ட் இருக்குது, அது நார்மலாக ஏஜ் அப்படி. ஸோ நார்மலாக அது வர்றது தான். அண்ட் அதை ஓப்பனாக அவங்க பேசிக்கிட்டது ரொம்பவே நல்லது. ரொம்ப மனசில் வச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டு உன்னை பிடிக்குது பிடிக்கல அப்படிலாம் சொல்லாமல் ஓப்பனாக வந்து ஆமாம் சைட் அடித்தோம் அப்படின்றது ஒத்துக்கிறது வந்துட்டு அது கேமரா முன்னாடி ஒத்துக்கிறது ஒரு கட்ஸ் வேணும். ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரமோ அது. செகண்ட் ப்ரமோவில் வந்துட்டு அம்சித் பர்த்டே. ஸோ அம்சித் பர்த்டேக்கு விஜயலட்சுமியோட வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு வருது, ஹாப்பி பர்த்டே அம்சித் அப்படின்னு. ஸோ கேக் கட் பண்ணி எல்லோரும் ஊட்டி விட்டுக்கிறாங்க. இன்றைக்கி கேக் கட் பண்ணுறது பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தனை வச்சுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம். ஸோ அதனால் அம்சித்துக்கு அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் வந்தது. அவங்க ரிவார்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ வாய்ஸ் மெசேஜ் அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து, அவங்க குட்டி பாப்பா கிட்டேருந்து வந்தது. ஒய்ஃப் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்லியிருந்தாங்க. குட்டி பாப்பா அழகாக பேசிச்சு, ஹாப்பி பர்த்டே அப்பா அப்பான்னு, ஹாய் அப்பா அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது. அது குட்டி பாப்பா பேசினது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எமோஷ்னல் ஆகிருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தையோட வாய்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதர் டீம் மெம்பர்ஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அவங்களும் விஜயலட்சுமி அவங்க பையனை விட்டுட்டு வந்திருக்காங்க, எல்லோருமே மோஸ்ட்லி மேரீட் தானுங்க. விஜயலட்சுமி விக்ராந்த் உமாபதிக்கு நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க கிட்ஸ் மாதிரி. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் குழந்தையோட வாய்ஸ் கேட்குறப்போ. எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு ஃபாதருக்கு பெஸ்ட் எவர் கிஃப்ட்டு குழந்தை விஷ் பண்ணுறதா, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒரு எமோஷ்னல் கிளிப்பிங் இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் சர்வைவரில். அதுக்கப்புறம் எல்லாத்தோட வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தோட இல்லை, இந்த நாலு பேர் ரிவார்டு வின் பண்ண அந்த வாய்ஸ் மெசேஜஸ் கூட இன்றைக்கி கிளிப்பிங்ஸில் இருக்கும், சர்வைவர் கிளிப்பிங்ஸில் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்க போது. தேர்ட் ப்ரமோஸ் இன்றைக்கி வந்துட்டு இனிகோ விஜயலட்சுமி வனேசா மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரைபல் பஞ்சாயத்தில் லாஸ்ட் வீக் ட்ரைபல் பஞ்சாயத்தில் அம்சித் என்ன கேட்டார், அது என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஐஸ்வர்யா எலிமினேட் பண்ணுறப்போ, டூ இட் என்னைக்கு பண்ணிடுங்க என்ன பண்ணிடுங்கன்ட்டு தானே கேட்டார். அது இந்த வாரம் நம்மளுக்கு அவர் பண்ணிட வேண்டியதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வனேசா உடனே வந்து சொல்கிறாங்க, காசா பணமாக கேட்டார், ஓட்டு தானே கேட்டார், போட்டுடலாம் அப்படின்னு. எங்கே போயிட்டாங்க, தங்கச்சி மூன்றாம் உலகத்தில் தானே இருக்கிறாங்க. ஸோ இவரையும் அங்கேயே அனுப்பிச்சி வச்சுட்டா முடிஞ்சுது. டூ இட் நம்ம சொல்கிறது. இவர் மட்டும் அண்ணன் தங்கச்சின்னு கிண்டல் பண்ணுவார். பட்டு இவர் வந்து அம்மா பதிய தம்பி தம்பின்னு யாரும் சொல்லி எந்த கொஷினும் கேட்டக்கூடாது. இவங்க வந்து கிண்டல் பண்ணலாம், மற்றவங்க வந்து இவங்களை கிண்டல் பண்ணிடக்கூடாது. பாப்போம் இனிகோ எப்படி போகிறாருன்னு. அவர் கொஞ்சம் அவரோட போனில் அவரோட காலில் நின்னாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கேம் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இன்னும் அவரை பக்குவப்படுத்திட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணார்னா நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து அம்சித்தை ரொம்ப ஓட்டிட்டாங்க. தெரியும் அம்சித் வந்துட்டு அங்கே ஒரு மாதிரி பேசினார், இங்கே ஒரு மாதிரி பேசினார், எல்லாமே உண்மைதான், வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு என்ன பண்ண முடியும். அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. நாராயணன் பார்த்தீங்கன்னா சம தெளிவு, என்னால் எந்த லெவலுக்கு போக முடியும், எப்படி என்னை எலிமினேட் பண்ணுவாங்க எல்லாமே அவருக்கு பக்காவாக தெரியுது. யார் நம்ம கூட சேர்ந்தால் என்ன நடக்கும், யார் சொல்கிறது கரெக்டுன்னு எல்லாமே அவர் ஒரு தெளிவான கிளியராக இருக்கிறாரு. கிறிஸ்டல் கிளியர் மாதிரி இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்ட்டு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போவோம், வின் ஆகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் முன்னாடி நாட்கள் போக போக ஒரு பேமெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக அவர் எய்ம் பண்ணுறாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அம்சித் வந்து
நாராயணன் வந்து யாரையும் வந்து ரொம்பவும் குறை சொல்லி ரொம்பவும் கிண்டல் பண்ணி அந்த மாதிரி எபிசோட்ஸ் நான் பார்க்கல. நான் ரம்ஜித் என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப வேடர்கள் டீமே காடர்கள்கிட்ட போயிட்டு ரொம்ப அப்படியே மாற்றி சொல்லிட்டாரு. கொஞ்சம் வேடர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருந்தாருன்னா ஈவன் லக்ஷ்மி பிரியா கூட அதே ஒரு இதுதான். அவங்க ரெண்டு பேரும் வேடர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க, விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா. அந்த டீமுக்கு ப்ளே பண்ணுறாங்க ஓகே, பட் விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி பேசி ரம்ஜித் ரொம்ப மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அதை ஒரு ரீசனாக வச்சு இவங்க எல்லாரும் போட்டு அவரை பயங்கரமாக ஓட்டுறாங்க. ஓட்டுறது ஒரு லிமிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போகிறப்போ அது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும், ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும். நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து மரியாதை இல்லை மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வனேஜா சொல்கிறாங்க, ஸோ இன்றைக்கி இந்த வீக் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்ட்டு வனேஜா சொல்கிறாங்க. இந்த அம்மா பயங்கர ப்ரில்லியண்ட்டு தான் நினைக்கிறேன் வனேஜா. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. மோஸ்ட் ப்ராபப்ளி சொல்லிட்டாங்க எல்லாருமே, இவங்க மூணு பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க, ஸோ அம்சித் தான் ஓட்டு போட போகிறேன்ட்டு. இனி அம்மா பதி லாஸ்ட்டே வந்து அம்சித் தான், விக்ராந்தும் வந்து அமிச்சது தான். சரி பார்ப்போம் எப்படி போகுது இந்த வீக். இன்றைக்கி ரிவார்ட் சேலஞ்சோட ரிவார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வரப்போது, என்னென்ன சாப்பிட்றாங்க, வாய்ஸ் மெசேஜஸ்லாம் என்னென்ன வருதுன்னு இப்போ எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நேற்று எபிசோடில் வந்துட்டு நாராயணன் வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலி நாராயணன் வந்து நல்லா தான் சொன்னார், இவங்க அவர் சொன்ன கான்செப்ட் வச்சு மூவ் பண்ணியிருந்தா கூட பண்ணியிருக்கலாம், இவங்க எஃபெக்டே போடல. இனிகோ சொல்லியே விக்ராந்த் பண்ணிட்டாரு ஓரளவுக்கு. ஆனால் நாராயணன் எவ்வளோ அவருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு, அண்ட் அவருக்கு சீ ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அவர் வெஜிடேரியன் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவருக்கு தெரியலையோ என்னமோ, பட் ஆனால் வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு இதுக்கும் ஞாபகம் வச்சுட்டு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ குறை சொல்கிற இந்த அம்மா போய் ஸ்விம் பண்ணி போய் எடுத்துருந்துருக்கலாம்ல, நீ இங்கே நில்லப்பா நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு எடுத்துருந்துருக்கலாம். சரி ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ட்டு நம்ம உற்ற வேண்டிதான். ரொம்ப நம்மளும் போட்டு அவங்கள பிச்சு எடுக்க முடியல. நிறையா வந்து ஃபேன்ஸ்லாம் பார்க்குறேன், அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டு இன்ஸ்டா அக்கௌண்ட்லாம் நிறையா கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டுருக்குறாங்கன்னு. எனக்கு எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது, இருந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் எனக்கு எதுவும் டீட்டெயிலாக தெரியல, நான் ஜஸ்ட்டு மெயின் எபிசோட் பார்த்து உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோதான், என் ப்ரமோ பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்கள், ப்ரமோஸ் எப்படி இருக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள், எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மச் லவ், காட் பிளஸ், பை.